தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் மலையும் நகர்ந்து கொள்ளும் குடைந்தெடுத்தால் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமியது விண்ணை கடந்தே வெண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் மலைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் ஓரிடத்தில் முடங்கிவிட்டார் நடைபயில தொடங்கிவிட்டார் ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் நூறடியாய் காலம் மாற்றியது பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் இப்போ நிலைமை என்ன செத்து போன ஒருத்தி உயிரோடுக்கான்னு சொல்லி எதுக்கு என்ன குழப்பற சித்ரா சாகல கண்ணு சித்ரா சாகல நந்தகோபால் உதவக்கூடிய தகுதியும் உரிமையும் உள்ள ஒரே நபர் நீங்க தான் நீங்களே எப்படி நடந்துகிட்டு அப்பாக்கு யார் இருக்காங்க ஹலோ அங்கிள் அமெரிக்காவுக்கு போறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க இல்ல நீங்க கொடுத்த 500 ரூபாய் திருப்பி கொடுக்கணும்ல அதுக்கு தான் திருப்பி தரணுமா எந்த 500 ரூபாய் ஓ அதுவா அது அப்பவே மறந்துட்டேன் நீங்க 500 ரூபாய் திருப்பி வாங்கிக்கலனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இத பாருங்க நாம செய்யற வேலைய கஷ்டம் நினைச்சா அது கஷ்டமா தான் இருக்கும் ஹலோ அங்கிள் நான் வசந்த் பேசுறேன் ஹாய் எப்படி இருக்கீங்க இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் திவ்யாவும் ரேவதியும் வக்கீல் வீடு வரைக்கும் போயிருக்காங்க அங்கிள் அப்புறம் அந்த கேஸ் விஷயம் என்னாச்சு சொல்றேன் ஆமா நீ அமெரிக்கா போன காரியம் என்னாச்சு எந்த பிரச்சனையும் இல்ல அங்கிள் நீங்க அங்க நிம்மதியா இருக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் ஷோரா நமக்கு தான் நமக்கு அகைன்ஸ்டா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது வெரி குட் அதுக்காக தான் நான் ஒண்ணு அனுப்புனேன் இனிமே எனக்கு பதிலா எல்லா வேலைகளையும் நீ தான் செய்யணும் என்ன அங்கிள் சொல்றீங்க ஜெயதேவி எனக்கு இங்க ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கா நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அங்கிள் எதுக்காக பயப்படணும் நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் தப்பு பண்றவங்களை மட்டும் சட்டம் தண்டிக்கிறது இல்ல நிரபராதியா இருக்கிறவங்கள கூட சில நேரம் சட்டம் தண்டிக்குது ஓகே நான் இங்க மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு ஓகே அங்கிள் டோன்ட் வரி அபௌட் எனிதிங் திவ்யா வந்தா கேட்டத சொல்லுங்க முடிஞ்சா ஃபோன் பண்ண சொல்லுங்க ஷூர் பை
வசந்த் இப்பதான் ஃபோன் பண்ணா. ஆ என்ன பா சொன்னாரு? எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டானாம். அதுக்கு தான நான் அவன அனுப்புனேன். ரேவதி வக்கீல பத்தியா என்ன சொன்னாரு? லாயர் பேச்சு நமக்கு சாதகமா இல்லங்க. மிஸ்டர் விமல்ராஜ், மிஸ்டர் விமல்ராஜ். யார் வேணும் உங்களுக்கு? மிஸ்டர் விமல்ராஜ் எங்க? ஐயா மாடி இருக்காருங்க. ரேவதி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் விமல்ராஜ். என்னமா ஒரு வாங்க இன்ஸ்பெக்டர். உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்ட்? வாட் இஸ் தி ரீசன்? அட்டெம்ப்ட் டு மர்டர். அப்பா ஓகே இன்ஸ்பெக்டர், we have to move. ரேவதி ஆபீஸ் போ, உடனே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணு. அப்பா டோன்ட் வரி திவ்யா, நான் பாத்துக்கிறேன். ஆகவே குற்றம் சாட்டப்பட்டு இருக்கும் விமல்ராஜை இபிகோ எண் 307 பிரிவின் கீழ் 15 நாட்கள் ரிமாண்ட் செய்ய உத்தரவிடுகிறேன். போலீசார் விசாரணைக்காக அவரை 2 நாட்கள் அழைத்துச் செல்லலாம். மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அவர் போலீஸ் விசாரணையின் போது துன்புறுத்தப்படக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கிறேன். நீ கொடுத்த சிட்டியில சித்ராவை பார்த்ததுலேருந்து நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அப்படியே கண்ணே, சரி விடு கண்ணு, அவளே ஒரு பைத்தியம். அவளால உனக்கு கனடா கனா பிரச்சனை வந்து போகுது. சித்ராவுக்கு பைத்தியம் தெரிஞ்சு அவ வந்தா என் நிலைமை என்ன ஆகுது? அவ என் கையில கிடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. சரி நான் அப்புறம் பேசுறேன். நீ போன்ல என்ன பேசிட்டு இருந்த? என்ன பேசுன? சித்ரா என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்னேன். மனு எதையோ அறவுறியா காதல வாங்கிட்டு ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? நான் தெளிவா தான் கேட்டேன். வீட்டுக்குள்ள நுழையும் போது என் கூட சண்டை போடணுங்கிற முடிவோட தான் வந்திருக்கியா? நான் சண்டை போட வரல. அன்னைக்கு சித்ராவை நான் பார்த்தேன்னு சொன்னப்ப என்ன சொன்னேன்? அது சித்ராவா இருக்காது, அவளை மாதிரி இருக்கிற வேற ஒரு பொண்ணா இருக்கும்னு சொன்னேன். ஆனா இப்போ சித்ரா உன் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதி இருக்காதுன்னு யாருக்கிட்ட போன்ல பேசினேன். அப்ப அவ உயிரோடு இருக்காங்கிறத நீ நம்புற, அப்படிதானே? தெரிஞ்சோ தெரியாமலோ, நீ விரும்பியோ விரும்பாமலோ என்னை பத்தி ஒரு தவறான அபிப்பிராயம் உன் மனசுல அழுத்தமா பதிஞ்சு போச்சு. அதை நான் சரி பண்ண எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீ ஏன் போட்டுக்கிட்ட வலையில இருந்து நீ வெளிவர மறுக்கிற. சித்ரா உயிரோட இருக்கும் போது என்ன நிம்மதியா வாழ விடல, அவ செத்து போயும் என் நிம்மதியை கெடுக்கிறான்னு என் ஃப்ரெண்டு கிட்ட என் மனக்குறைய புலம்பிட்டு இருந்த. அத போய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. குழந்தைக்கு பசிக்குதா? என் குழந்தைக்கு சோறு வேணும். குழந்தைக்கு சோறு வேணும். நான் சமையல் செய்றேன் என்ன?
சித்ரா கேஸ் ஸ்மெல் வருது சித்ரா அழகடா கண்ணா சமையல் செஞ்சு தானே சாப்பாடு சாப்பிடணும் இரு சித்ரா என்னமா பண்ற என்னமா அது குழந்தைக்கு பசிக்குது சோறு போடணும் நான் சமையல் பண்ணனும் என் குழந்தை சாப்பிடணும் குழந்தை சாப்பிடணுமா வா நம்ம ஹோட்டலுக்கு போய் நீ நான் குழந்தை மூணு பேர் போய் சாப்பிடலாமா வாமா ஹோட்டலுக்கு போலாம் வா போலாம் போலாமா வாமா ஹோட்டலுக்கு போலாம் வாமா இப்படி ஒரு நிலமையா நான் உங்களை பார்க்கணும் எது வேணாலும் வாழ்க்கையில நடக்கலாம் எதிர்பாராததை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் வாழ்க்கையோட தத்துவம் இவ்வளவு ஈஸியா இத உங்களால எடுத்துக்க முடியுதா வேற வழி நடந்து போன ஒரு குரூர் உண்மையோட முரண்பாடு கொள்ளாம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு கோபத்துல அவள நாலு அடி அடிச்சிருந்தாலும் பரவாயில்லையே ஆனா எதுவுமே நடக்காம உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையா தப்புன்னு ஒண்ணு நடந்தா அதுக்கு தண்டனைன்னு ஒண்ணு இருக்குங்கிறத நீ நம்புறியா கண்டிப்பா அப்படின்னா எனக்கு கிடைச்ச இந்த தண்டனை சரிதான் எப்படி சரின்னு சொல்றீங்க நானும் ஒரு தப்பு பண்ணேன் ஆனா அந்த தண்டனை அனுபவிக்காம பணம் செல்வாக்குன்னு தப்பிச்சிட்டேன் அதனாலதான் காலம் தாழ்த்தி அந்த தண்டனை எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு என்ன சொல்றீங்க என் குடும்ப சூழ்நிலைக்காக உன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்ச பாவத்துக்கு தான் எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணோட மனசை காயப்படுத்தின அதான் செய்யாத தப்புக்கு இன்னொரு பெண் மூலமா காலம் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்கு என் விஷயத்துல நீங்க தவறு பண்ணீங்கன்னு என் மனசால கூட நான் நினைச்சது கிடையாது அந்த குற்ற மனப்பான்மை உங்க மனசுல இருந்தா தயவு செய்து அதை மறந்துருங்க மறந்துருங்க ஹலோ ஹலோ ஆமா நீங்க பரவாயில்லை பரவாயில்லை உட்காருங்க 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 கேக் சாப்பிடுறீங்களா நோ தேங்க்ஸ் எனக்கு எது வேண்டாம் நீங்க ரெஸ்டாரன்ட் வந்தது பார்த்தேன் நீங்க கொடுத்த 500 ரூபாயை திருப்பி கொடுக்கலாம்னு வந்தேன் நான் கொடுத்த 500 ரூபாயா நான் இப்போ கொடுத்தேன் ப்ளீஸ் விளையாடாதீங்க இது திருப்பி கொடுக்கணும் சொல்லிட்டு நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா ஏங்க நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா நான் இப்போ உங்களுக்கு பணம் கொடுத்தேன் அன்னைக்கு பையன் மேல மோதி தகராறு நடந்ததே நீங்க கூட 500 ரூபாய் தந்தீங்களே ஞாபகம் இல்லையா ஐயோ என்னனமோ சொல்றீங்க எதுமே ஞாபகம் இல்லங்க அன்னைக்கு என் வண்டி கூட பஞ்சர் ஆச்சு எனக்கு உங்க வீடு தெரியாது நீங்களும் உங்க அட்ரஸ் கொடுக்க மறந்துட்டீங்க அதான் பண கொடுக்க கொஞ்சம் டியிலே ஆச்சு ஐ அம் சாரி அடடா சாப்பிடாம இருக்கீங்களே சீக்கிரம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நோ நோ நான் ஒண்ணுமே ஆர்டர் பண்ணல எனக்கு எது வேண்டாம் அட நான் தாங்க ஆர்டர் பண்ணேன் பரவால சாப்பிடுங்க கூச்சப்படாத சாப்பிடுங்க கம் ஆன் ப்ளீஸ் முதல்ல இந்த 500 ரூபாய் வாங்கிக்கங்க அட ஆரிட் கிடக்குதுங்க சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுங்க ஐயோ நான் சாப்பிடுறேன் முதல்ல இது வாங்கிக்கங்க ப்ளீஸ் ஆமா நீங்க ஏன் உங்க வீட் அட்ரஸ் கொடுக்க மாட்டீங்க ஆமா அட்ரஸ் இல்லாத உங்க கிட்ட போய் அட்ரஸ் கேட்டா சமயத்துல நீங்க ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க ஐயோ ப்ளீஸ் அப்படியே சொல்லாதீங்க
நான் யார்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேங்க. சாப்பிடுங்க. நான் கை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். மனோஜ் வாங்க சார். ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் இருக்குன்னு சொன்னியே. இருக்கு சார். என்ன பாது? என்ன சார் பாக்குறீங்க? சித்ரா தான் சார். சித்ராவா? அது என் தங்கை சித்ராவே தான். மை காட், ரியலி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சித்ரா எப்படிமா இருக்க? நான் பாப்பாக்கு குளிப்பாட்டிடுறேன். மனோஜ், சித்ரா இறந்து போயிட்டான்றதுனால தானே உன் வாழ்க்கையே வெறுத்து போயிருந்த? என் தங்கை எனக்கு கிடைச்சிட்டான், ஆனா மனநிலை சரியில்லாம இருக்கு. இவ உயிரோடு இருக்கிறதே உனக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். எதிர்பாராத மன அழுத்தத்தாலேயோ அதிர்ச்சியாலேயோ இந்த மாதிரி ஆயிருக்கலாம். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்குன மோகன் இதே ஊர்ல நல்ல பொசிஷன்ல இருக்கான். உனக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. இப்ப சித்ரா மனநில பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கோர்ட்ல அவனுக்கு எதிராக இவளை நாம நிறுத்த முடியாது. மனோஜ், முதல்ல சித்ராவை ஒரு சைக்காட்ரிஸ்ட கூட்டின் போ. ஆமா, அவ இங்க இருக்கிறது மோகனுக்கு தெரியுமா? இதுவரைக்கும் தெரியாது சார். தெரியாம இருக்கிறதா நல்லது. அப்படி தெரிஞ்சிட்டா உன் தங்கச்சியோட பாதுகாப்ப பலப்படுத்தணும். ஆமா, நீ தனி ஆளா இருக்க, அவளை பாத்துக்க ஒரு ஆள் வேண்டாம். வீட்டோட இருக்கிற மாதிரி சர்வெண்ட் மேடம் நானும் தெரியுதான் சார். இவளை கவனிச்சுக்க ஒரு லேடி வேணும். உடனடியா டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் தொடங்கணும். ஓகே சார். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணு. சரி சார், வாங்க. நான் வரட்டுமா? தேங்க்யூ சார். குடையை தூக்கும்